இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்களா? ஒரே புஷ் தட்டலா அடிச்சா சாப்பிட உட்காந்தா தட தட்டலா அடிச்சு சார். என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்க வீட்டுல நிறைய ஆவிகள் பூந்திருக்கு. நிறைய ஆவிகளா? சூப்பர், நானும் தான் சொல்றேன். அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில சில பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. ஆமா சார். சார், இதுக்கு பரிகாரம் என்ன சார்? பரிகாரம் $500,000. $5 lakhs? It is too much, sir. என்ன நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு காசு நான் தரேங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன சுச்சிங்க இருக்கா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல ஸ்டார் கோலம் போட்டு முருங்கைக்காயால பாக்ஸ் கட்டுங்க. நடுவில் ஒரு சப்பாத்தி கட்டுங்க. நான் வெளியில பண்ற பூஜையால அந்த சப்பாத்தி கட்ட முருங்கைக்காயை தாண்டிடுச்சுன்னா It is very, very scary. பதிவு வந்தாண்டி
பணம் பறக்குது சாமி. யாரோட பணம் சாமி? ஐயோ பணம் சாமி, பணம் சாமி, பணம் சாமி, பணம் சாமி, பணம் சாமி, பணம் பொட்டி நிறையலாச்சு. அட இருக்கு இல்லை என்ன நினைக்காத, உன் நினைப்பை எப்பொழுதும் குறைக்காத, அது மறைஞ்சு கிடக்குது எனக்கு பெரியது, அதையும் மறந்துடாத. இது வரவு இல்ல செலவு, இத கூட்டி கூட்டி கொஞ்சி கொளவு, இது பழசு புத்த புதுசு, தன பூத்து குழுங்கும் தரிசு. பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி, பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி, பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி மாயாண்டி. பெரிய ரூமா பார்த்து ரெண்டு கொடுங்க. மாசன ஃபைனான்ஸ் கம்பெனில வர்க் பண்றேன்னு தான சொன்னாரு. அவ்வளவும் போய்க்கா என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? வர சொல்லிட்டு பேசாம இருக்கே. உனக்கு பேங்க மேல நம்பிக்கை இருக்கா? நல்ல லவ் சீன் போயிட்டு இருக்கும் போது எதுக்கு ஹாரர் சீனா மாத்திர? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பேய்ங்க இருக்கா இல்லையா? இல்லாமலாம் இருக்கும்பாங்க. பேய பாத்திருக்கியா? பேய் பார்த்ததெல்லாம் இல்ல. பேய பார்க்காமலே எப்படி பேய் ஓட்டுற? போன வாரம் ஜூலியோட அங்கிள் வீட்டுல இதை விட்டுட்ட. உனக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா என் கண்ணுக்கு பேய்களும் தெரியறாங்க. சொன்ன இல்ல நீ நம்ப மாட்டேன்ட்டு. சரி விட, நிறைய இது கொடுக்குறாங்க விட. ஏமாத்தி சம்பாதிக்கிறத நியாயப்படுத்தாது. என்ன உன் வேலைக்கு இந்த டாக்டர் லஞ்சம் கேட்டது நியாயம், நீ அவனுக்கு காசு கொடுத்தது நியாயம், நான் எப்படி காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்கிறது மட்டும்தான் இப்ப பிரச்சனை. ஹலோ, எனக்கு வெளிய இருக்க எங்க இருக்கீங்க? அட்ரஸ் நம்பர் 17 அஸ்லனி அவென்யூ. சரி ஓகேங்க, நான் வருவேன். நான் வரேன்னு சொல்றேன்ல.
நீ குடுத்துறீங்க நீயே வெச்சுக்கோ. ஹலோ ஹலோ பை. ஹலோ ஹலோ பத்ரும்ஸ்ல வர. ஓகே சார் தேங்க்ஸ். யார் யானி மாஸ்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யார் இது பாக்குறது? உன்ன மாதிரியா இருக்கா? யார் யானி? நான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ், அதாவது ரெட்டப் பிரிவிங்க. ஊட்டி எஸ்டேட்ல உங்க மேனேஜரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மலையில இருந்து தள்ளி குறட்டாங்க. அதுல மேஜர் சுந்தரராஜனுக்கு மேஜர் பார்ட். ஏய் சும்மாறா. யோ யார் யானி? நீ நினைக்கிற மாதிரி நான் உண்ட தமையனோ தம்பியோ அல்ல. என் பேர் சக்தி. உன்னால எனக்கு ஒரு உதவி தேவை கிடைக்குது. ஓ சிலோன் தம்ளா, நல்ல வேலை இந்த அண்ணன் தம்பின்லாம் சொல்லியிருந்தேன்னு வையே. இங்கே நடக்கிறதே வேற. ஹெல்ப் கேட்க உனக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? என்னது? நான் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். தனியாக ஒருத்தர் போரடிச்சா நல்ல அழகான மோனி பிசாஸ் அந்த கூட கூட்டுவான். ஐயோ மேரியட் டாப் ஃப்ளோர் சூட் ரூம். Guys, we are all educated people. We should understand their situation. Yes, we all educated people. You should understand our situation. Hey, அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வா சந்தோஷம்னு சொல்லு. இப்ப ஜெட் சார் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நான் சொன்னானே. ஏன்னா அவர் மாஸ் சார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார். அதனால சந்தோஷமா இருக்காரு. ஏய் நீங்க அவர் யோ உட்டா மண்ணு நுழைப்பாளி பண்ண டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்ப போல் இருக்கு. வாரதா இருந்தா போங்க. இப்பதான சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். திரும்ப புதுசா பேய் பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏற்கனவே உனக்காக ஒரு கொலை வேற பண்ணிட்டோம். கொஞ்சம் யோசிப்பாரு மாசு, இதெல்லாம் தேவையா? ஏய் நில்லு, ஏய் நில்லுங்கப்பா. புதுசா ஒருத்த வந்து கூப்பிடுறான், அப்படியே போயிருவீங்களா? என்ன சின்ன? ஏய் அழகு, நம்ம அப்படிதான் பழகிருக்கோமா? ஒரே குடும்பம் நினைச்சேன்டா. ஏய் ஸ்ரீபதி, அப்படியா பழகிருக்கோம்? இல்ல பாஸ். அவன் கூட போய் என்ன பண்ணுவீங்க? தெரியல பாஸ். கடைசியில் நான் தான் உதவி செய்யணும். சரி விடு மாஸ். இவன் கூட்டி போய் என்ன பண்ண தெரியுமா? என்னை கொலை பண்ண வச்சிட்டாயா? பிளாட் பண்ணி என்ன கொலை பண்ண வச்சிட்டான். என்ன உங்க யாருக்கும் உதவி செய்யாம எல்லாரும் ஏமாத்திடுவேன் அப்படிதானே? அதானே உங்க எல்லாருக்கும் டவுட்டு? யாருக்கு என்ன செய்யணும் வா, இதானுங்க முத வேலை. யார் வரீங்க? பத்மா. கமான், பெரியவங்களா இல்ல லேடிஸா? அவங்களுக்கு அவன் என்ன சொல்றது? லேடிஸ் தான். நீ முத வாமா, என்னமா செய்யணும் உனக்கு? எனக்கு என் பையனை பார்க்கணும். ஜோலி? நோ.
Oh, sorry. You, Yami Jackson? Yes, yes, you. Again, mistake. Please, one more time. Yeah, please. Okay. Let me kiss him first this time. Pa. Me too. Chatta paragada nalla vaalkaye. Enjoy pannuda. Girls, ready? I'm waiting. Huh? அம்மா ஏரியா குள்ள புதுசா ஒரு சவுத் இந்தியன் லேடியா. வாவ் தெய்வா, 1 மினிட் வாட் தெய்வா ஏரியா புதுசா. யூ வாண்ட் ஜாயின் தி கேம்? இல்ல. ஹூ திஸ் பெலோ? இவர்தான் மாஸ். மாஸ் ஓ மை காட், உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க. உன்னை இன்ட்ரோஸ் பண்ண சொல்லி தான் அமெரிக்கா கனடா காலங்கனே நிறைய படங்கள் மைண்ட்ரோஸ் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் இரு, நான் உங்களை கூப்பிடுறேன். ஏய் ஏஜிலினா ரமி, சும்மாரியா? ஏற்கனவே நிறைய பேர் கியூல நின்று இருக்கு. இன்டர்நேஷனல் போய் எல்லாம் பாட்டுல பாத்துக்கோ. ஏய் சும்மாரா, உன்னால ஒரு காரியம் வேண்டி இருக்கு. நம்மோட பையனை காணோம். வேற கணேஷ், சின்ன பையன் தெரியல தான் எங்க இருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா? ஆர் யூ மேரிட் பேபி? ஓ நோ. கணேஷ் தெரியுமா தெரியாதா? கணேஷ் தலிங்க. கணேஷ், எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் என்னோட அசிஸ்டன்ட் நான் கடவுள் கிருஷ்ணமூர்த்தி தான். பசங்க பெருசுங்க உருப்படி வச்சு சுத்திட்டு இருப்பான். நீங்க சொல்ற கணேஷ் அங்கதான் இருக்கணும். ஹலோ பேக், கமான்.